வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் நம்மளுடைய வீடியோவில் பல பதிவுகள், அதாவது நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்கள் போன்றவை பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு தேய்பிறையில் வருகின்ற மார்கழி இல ஏகாதசி வருகிறது, அதாவது நாளை 7/1/2024 அன்று வருகிறது. அதனுடைய சிறப்புகள் மற்றும் பயன்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஏகாதசி என்றாலே பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அதாவது இந்த மாதம், அதாவது தேய்பிறை மார்கழியில் வருகின்ற தேய்பிறை ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். ஏகாதசி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து கடவுளை வணங்கி தூப தீபம் காண்பித்து பூஜை செய்த பின்னர் நாம் இந்த விரதத்தை, ஏகாதசி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஹரி ஸ்தோத்திரத்தை நாம் நாளைக்கு சொன்னால் நமக்கு புண்ணியம் கிட்டும். ஏகாதசி அன்று பூஜை கோயில்களில் நடக்கின்ற மகாவிஷ்ணுக்கு பூஜை நடக்கின்ற பொழுது நாம் அதற்கு அதில் கலந்து கொண்டால், துளசி மாலை சார்த்தினால் நமக்கு கோடி புண்ணியம் கிட்டும். அன்றைய நாளில் முழு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் துளசி தீர்த்தத்தை அருந்தி இரவு பொழுதில், அதாவது பலகாரம் சாப்பிடலாம், பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஏகாதசி அன்று அவல் வெல்லத்தை கலந்து பிரசாதமாக பகவானுக்கு படைத்து அதன்பின் அதை சாப்பிடலாம். மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நெல்லிக்காய், பசலைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற கீரையை சமைத்து உண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏகாதசி அன்றைய விரதத்தை எப்படி நாம் தொடங்குகிறோமோ அதேபோல் முடிக்கணும், முடிப்பதற்கு மிகவும் அவசியமாகும். இந்த மந்திரத்தை 108 முறை ஏகாதசி என்று சொன்னால் நமக்கு கோடி புண்ணியம், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மறுநாள் காலை துவாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு படைக்கப்பட்ட தயிர் மற்றும் துளசி இலைகளை வீட்டில் உள்ள அனைவரும் அருந்தி பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை முடிப்பது சிறந்தது. உற்பத்தி ஏகாதசி விரதம் இருந்து நாம் பகவானை நினைத்து வழிபட்டால் நாம் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் போக்கி நமக்கு சொர்க்கலோகம் கிட்டும் என்பது ஐதீகம். அனைத்து செயல்களிலும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அரிய அன்பர்களே, நாம் ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருப்பது, விரதம் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன், உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய வீடியோவை ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.